வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எந்த ஒரு இனத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்திங்களா நல்ல ஒரு லாபம் பெறலாம் அப்படின்ற பதிவு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறவங்க தூய இனத்தை வந்து தூய இனத்தில் நீங்கள் எந்த ரகத்தை தேர்வு செஞ்சு வளர்த்திங்கனாலும் நல்ல ஒரு லாபம் வந்து பெறலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த இடம்தான் எங்களுக்கு வந்து இருக்குது நாங்கள் குறைந்த இடத்துலேயே வந்து நாட்டுக்கோழி வளர்த்து நல்ல ஒரு லாபம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து குறைந்த இடத்துலேயே வளர்த்து நல்ல ஒரு லாபம் வந்து எடுக்க முடியும் ஸோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த இனத்தை வந்து தேர்வு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு விசிறிவால் டைப் கோழிகளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்து விற்பனை வாய்ப்பு வந்து செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் வந்து எடுக்கலாம் இந்த கிளிமூக்கு விசிறிவாள் ரக கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இடம் வந்து தேவையில்லை குறைவான இடத்துலேயே நீங்கள் வந்து நல்ல லாபம் வந்து எடுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளிமூக்கு விசிறிவாள் டைப்பு கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விலைக்கு வந்து போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளில் இந்த கோழிகளுடைய விற்பனை வந்து அதிகமாக வந்து இருக்குது நீங்கள் குஞ்சுகளாக விற்பனை செய்தாலும் சரி அல்லது பெரிய கோழிகளாக வளர்த்து விற்பனை செய்தாலும் சரி நல்ல ஒரு விலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க இந்த கிளிமுக்கு விசிறுவாழ் டைப்புடைய முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வரைக்கும் வந்து விற்பனை வந்து ஆகுது அதே போல் குஞ்சினுடைய விலை நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இந்த ரேஞ்சில் வந்து குஞ்சினுடைய விலை வந்து போகுது சந்தைகளில் பெரிய கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் கூட போகுது சேவல் கோழி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை வந்து ஆகுது ஸோ இவ்வளோ ஒரு விற்பனை வாய்ப்பு வந்து இருக்குது இந்த கோழிகளுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து குறைந்த இடம்தான் இருக்குது நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் தூய நாட்டுக்கோழியை வளர்க்கலாமா இல்லை சண்டை ரகத்தை வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய இனத்தை வந்து சுட்டிக்காட்டி வந்து கேட்குறீங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளிமூக்கு வீசிவாழ் டைப்பு ஃபஸ்ட்டு கிளாஸில் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் கிளிமூக்கு விசிறுவாள் கோழிகளை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க பெரிய கோழிகளாகவே வாங்கிக்கோங்க பெரிய கோழிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு சேவல் ஒரு நாலு அல்லது அஞ்சு பெட்டைக்கோழி வாங்கிக்கோங்க அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பண்ணையில் வந்து விரிவாக்கம் செஞ்சுக்கோங்க அதிலிருந்து குஞ்சு நீங்கள் எடுத்து உற்பத்தி செஞ்சு விற்பனை வாய்ப்பு வந்து செஞ்சுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாதம் வருமானம் கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்